ரைட். இப்போ உங்க சுவாசம் செக் பண்ணி பாருங்க, எத்தனை பர்சன்டேஜ் ஓடுதுன்னு. 20% வருமா? சரி, இதுதான் ஆல்பா மைண்ட்னு பேர் சொல்லுங்க. இதுதான் வாசி யோகத்துடைய முதல்நிலை பயிற்சி. நல்ல கவனிங்க. இதுல இதுல வந்து என்ன, இதுல என்னன்னா, யார் ஒருவர் சொல்லுங்க, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பரமாத்ம ஸ்வரூபத்தை எப்போ பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அக்கணம் முதல் பிறப்பு இறப்பு அற்ற நிலைக்கு தயாராகிறது. இன்றைக்கி தான் இதுவரை ஆத்மா யாராவது பார்த்துருக்கோமா? இன்றைக்கி ஆத்மஸ்வரூபம் பார்த்துட்டீங்க, நீங்கள் பார்த்துட்டீங்க. என்னைக்கு நான் சொல்ல, பகவத்கீதையில் சொல்லி கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் பகவத்கீதையில், யார் ஒருவர் தன் உடம்புக்குடைய ஆத்மஸ்வரூபத்தை எப்போ பார்க்க ஆரம்பிக்கிறாங்களோ அக்கணம் முதல் பிறப்பு இறப்பு அற்ற நிலைக்கு தயாராகிறார். யார் ஒருவர் இந்த ஆத்மஸ்வரூபத்தை காமிக்கிறாரோ அவர் பரமாத்மஸ்வரூபம். அவரோட வைக்கக்கூடிய செயல் பரமாத்மருக்கு இணையாங்கிற, அவரோட என்ன வைக்கிறோமோ அது இறைவன்ட வச்சது ஈக்குன்னு சொல்கிறார். ஓகேங்களா? இப்போ அடுத்த பயிற்சி என்னை பற்றி இப்போ முடிச்சாச்சு. அடுத்தது தீட்டா டெல்டா லெவல் பயிற்சி, முதல் நிலை பயிற்சி முடியுது. அதில் என்னை சொல்லுங்கள், என்னை பற்றி கொள்பவனை. இப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு பிடிச்சிக்கிச்சு, என்னை பற்றி கொள்பவனை பிரபஞ்சம் பற்றி கொள்ளும், அவ்வளோதான். இனிமேல் பிரபஞ்சம் உங்களுக்கு பிடிச்சிக்கிது, அவ்வளோதான். இன்னும் பிரபஞ்சம் இதுவரை எப்படி இருந்தோம், இல்லை சுற்றிட்டு இருந்தோம், இதான் ரைட். இப்போ முதல் நிலை பயிற்சியில் என்ன அதிசயம் கண்டீங்க? இது வரலாம் கை குதிச்சுதா? உண்மைதானே, கை குதிச்சுதா? அடுத்தது காற்று 20 குறைஞ்சிச்சு, ரைட்டு. உங்கள் வெயிட்டு குறைஞ்சது தெரியுது சக்கரை ஓப்பனால. மூணாவது புரோசத்தை கேட்குற பிரியாணி சொல் டங்கு, நான் கேட்க நான் கேட்குறேன், நானே கண்ண முடி டங்கு கேட்குது, அப்போ கேட்குது. அப்போ நீங்கள் உங்கள் எண்ணத்தை அங்கே வச்சிங்க, ஆதி வச்சதுனால புரோசந்து கேட்கல கேட்கல, ரெண்டாவது எண்ணெய் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஸ்பேன்ஸ் பரிசும் பருவம் தெரியல. இதான் முதல்நிலை பயிற்சியில் 5 அதிசயம் எங்கே இருந்தாலும் சரி. இதுக்கு பேர் ஆல்ஃபா மைண்டு சொல்லுங்கள். இப்போ ரெண்டாவது தீட்டா டெல்டா சொல்லுங்கள். இது வந்து கோயிலோட கருவறையிலும் சித்தர் சமாதியில் என்ன ஒரு சக்தி அமைதி கிடைக்குதோ அந்த அமைதியை நம்ம இருந்த இடத்துலையே நம்ம இடத்துல உருவாக்குவது, இருந்த இடத்துலையே உருவாக்க முடியும். இதுக்காக கோயில் போனாலும் எங்கேயும் போன அவசியம் இல்லை. இது இதுதான் யோக சித்தர் சொல்லுங்கள், நம்மை யோக சித்த நிலைக்கு கொண்டு செல்கிறது சொல்லுங்கள். யோக சித்தர்னா நம்ம ஆத்மா இறைவன்ட்டு போகும், தேகம் அழுகாமல் இருக்கும், அதான் இடநிலை பயிற்சி சொல்லுங்கள். நம்ம ஆத்மா போயிடும், இறைவனுடைய பரம பத பரணாத அடைஞ்சிரும், ஆனால் தேகம் அழுகாமல் இருக்கும், அதான் அதான் யோக சித்தம். ஓகேங்களா? சரி, முதல்ல பேசி இறைவன் தேங்க்ஸ் கை வச்சுங்க. இந்த வித்தையை சொல்லி கொடுத்த, இங்கே அக்கா இங்கே வைக்கணும், இங்கே வைங்க. இந்த வித்தையை கிளம்பிடு, சொல்லி கொடுத்த குருவுக்கும் குரு பர